ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா நியூ பிடெக். இன்றைக்கி நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, பொக்கிமான் கோவில் ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் வச்சு எப்படி ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை போய் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் அவ்வளோவா ப்ரீஃபாக சொல்ல போகிறது இல்லை. நார்மலாக பார்த்திங்கன்னா 20 கிஃப்ட்ஸ் தான் ஓப்பன் பண்ண முடியும். இந்த COVID-19 டெய்லி 30 கிஃப்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி விட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஈவெண்ட்டில் இன்னும் ஒரு 1.5% அதிகமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி, மொத்தமாக ஒரு 45 கிஃப்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. ஒன்லி ஃபார் 12 டேஸ் தான், நவம்பர் 18லேருந்து நவம்பர் 31 வரையிலும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஷிப் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ 38 லெவல்லையே நாமினேஷன் அன்லாக் ஆகிடுச்சு. 38 லெவல்லையே நீங்கள் ஜிம்ஸையும் போக்கி ஸ்டாப்பையும் நாமினேட் பண்ணலாம். இந்த இயர் எண்டுக்குள்ளே நீங்கள் 40 லெவலில் ரீச் பண்ணிட்டா கைரோடாஸ் ஹேட்டும் அடுத்து 40 மெடலும் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5,46,000 எக்ஸ்பியை எப்படி 2 டேஸ்லேயே லக்கியை வச்சு வர வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நைட்டு 11:30லேருந்து 12 o'clock வரையும் 45 கிஃப்டை, நியூ ஃப்ரெண்ட்ஸோட கிஃப்டை ஓப்பன் பண்ணணும். அப்புறம் 12லேருந்து 12:30 வரையிலும் அதே 45 நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்டை ஓப்பன் பண்ணணும். அவங்க மொத்தம் 90 கிஃப்ட் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் 90 ஃப்ரெண்ட்ஸுமே இது நியூ ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ட்ரிக் ஒர்க் செய்யும். ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லக்கி எக்கோட 6,000 எக்ஸ்பி வரும். 90 நியூ ஃப்ரெண்ட்ஸுக்கு 5,46,000 எக்ஸ்பி வரும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணிக்கலாம்னா, கீழே நிறைய வெப்சைட்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் கூட ப்ளேம் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ரெக்வஸ்ட் தருவாங்க. நீங்களும் ஆட் பண்ணலாம், அவங்களும் உங்களுக்கு ரெக்வஸ்ட் தருவாங்க. இந்த டெய்லியும் 45 கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 வரையிலும் தான் ஒர்க் செய்யும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளையோட மெல்ட் அண்ட் ஷைனி கிடைக்காது. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நாளைக்கு போயிடுச்சுன்னா இதோட மெல்ட் அண்ட் ஷைனி ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். அதனால் என்ன பண்ணுங்கள், மெல்ட் அண்ட் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு 10 மணிக்குள்ளே ஓப்பன் பண்ணுறேங்க. சரி, இப்போ வாங்க 90 கிஃப்ட்ஸை போய் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க 90 கிஃப்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டைம் பார்த்துக்கோங்க, 11:37 ஆகுது. டேட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே நான் எல்லா நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 90 நியூ ஃப்ரெண்ட் கிஃப்டை சேர்த்து வச்சிட்டேன். அது எப்படி சேர்க்குறதுன்ட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது தெரியலனா கீழே நிறைய .com கொடுத்துருக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டில் போய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறப்ப அனிமேஷனை ஸ்கிப் பண்ணணும்னா ஓப்பன் கொடுத்து அடுத்த செகண்ட் அந்த கிராஸ் பட்டன் நமக்குங்க, அனிமேஷன் ஸ்கிப் ஆகிடும். இப்போ வந்து சீக்கிரமாக நீங்கள் அந்த 45 கிஃப்டை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த 45 கிஃப்ட்டுமே ஓப்பன் பண்ணிட்டவனே மெயின் மெனுக்கு மட்டும் போயிடாதீங்க. அதே ஸ்க்ரீனில் 12 hour வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட ஆரம்பிக்கலாம் ஓப்பன் பண்ணுறது, 11:45 ஆரம்பிக்கலாம். ஆனால் 12 o'clock நீங்கள் 45 கிஃப்ட்ஸையும் ஓப்பன் பண்ணிடணும். டைமிங் மிஸ் ஆச்சுன்னா எக்ஸ்பி ஃபுல்லாக உங்களுக்கு வராது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிஃப்ட் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. 12 hour வரையிலே வெயிட் பண்ணுங்கள். 12 ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 45 கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலாம். மேலே பார்த்துவோங்க. கரெக்டாக அடுத்த நாள் 12 o'clock ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 45 கிஃப்ட்டை அப்படியே கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதோ சென்ட் பண்ணுறதோ பண்ணுவீங்கள. ஒன்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டோட கிஃப்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ரெண்டு பேரும் ஒரே நாளில் இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் எக்ஸ்பி சீக்கிரமாக பண்ண முடியாது. ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணால் போதும். எப்படிலாம் எக்ஸ்பியை ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அப்புறம் எக்ஸ்பி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னா, ரைடை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பி இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஈவெண்ட்டில். 12 டேஸ் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 90 கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து டைமை பார்த்துக்கோங்க, எக்ஸ்பி நோட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் எக்ஸ்பி இது நோட் பண்ணிட்டு இப்போ வந்து லக்கி எக் போடலாம். இப்போ லக்கி எக் போட்டுட்டா நம்மளுக்கு 90 ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸ்பி ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ கீயே வந்து ஒவ்வொருத்தருக்கா எக்ஸ்பி ஏறத நம்ம பார்க்கலாம். 90 ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பி ஏறதுக்கு எப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும்.
அதனால் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பி வந்துச்சு, 10 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ எக்ஸ்பி வந்திருக்கு காட்ட போகிறேன். ஓகே, இப்போ முன்னாடி வந்த எக்ஸ்பியும் இப்போ வந்த எக்ஸ்பியும் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து 5,46,000 எக்ஸ்பி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 தான் முடியுது, ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 2:30 AM தான் முடியுது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி. அங்கே வந்து பசிபிக் ஸ்டாண்டர்ட் டைம் படி நவம்பர் 30 முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கிமான் பிடிக்கிறப்ப டபுள் எக்ஸ்பி, இந்த இயர் எண்டு வரையிலும் டபுள் எக்ஸ்பி தான். இது மூலிமா நீங்கள் நிறைய எக்ஸ்பி சேர்க்கலாம். எப்படின்னா கிரே த்ரோ போட்டால் உங்களுக்கு 50 எக்ஸ்பி வரும், எக்ஸலன்ட் த்ரோ போட்டால் 100 எக்ஸ்பி வரும், நைக்ஸ் த்ரோ போட்டால் எக்ஸ்ட்ரா 10 எக்ஸ்பி வரும், கர்வ் பால் போட்டால் 10 எக்ஸ்பி வரும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போக்கிமானு கர்வ் பால் எக்ஸலன்ட் போட்டால் நிறைய எக்ஸ்பி வரும். இப்போ இந்த இயர் எண்ட் வெளியும் வர எக்ஸ்பியோட 2 மடங்கு எக்ஸ்பி அதிகமாக வரும். நீங்கள் ஒரு எக்ஸலன்ட் த்ரோ போட்டாலே 200 எக்ஸ்பி வரப்போகுது. அதனால் பார்த்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.